வணக்கம், நான் தான் உங்கள் சமீர்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த பிளாக் ஓர்லாவ் இதுவும் ஒரு வைரம் தான். விலை மதிப்பு அற்றதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பல மில்லியன் டாலருக்கு போகக்கூடிய ஒரு வைரம். இது கருப்பு வைரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஆனால் இதோட நிறம் வந்து கரும் பச்சை. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைரம் தான். 195 கேரட்டாக இருந்தது. பிற்காலத்தில் 67.5 கேரட்டாக மாற்றப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஹிந்து கடவுள் கோயிலில், பிரம்மா கோயிலில் கண்ணாக இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் திருடிக்கொண்டு சென்று விட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. இதை வாங்கியவர்கள் அனைவரும் எப்படி செத்தாங்க அப்படின்னா, உயரமான இடத்துக்கு போய் அங்கேருந்து குதிச்சு செத்துருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த கல்லை வாங்கினதுக்கு அப்புறம்தான் அப்படி குதிச்சு செத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. அதனால தான் இந்த கல்லை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, மூணாக உடச்சிட்டாங்க. சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த கல்லை மூணாக உடச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய சாபம் இருக்குது, அதனால தான் எல்லாருமே உயரமான இடத்துக்கு போய் குதிச்சு சாவுறாங்க. இது ஒரு ஹிந்து கடவுளோட கண்ணாக இருந்த கல் வேறு, ஸோ நம்ம இதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக உடச்சி அதை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது மியூசியமில் தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, 2004 அதை உடச்சி அமெரிக்கா, நியூயார்க்லேயும் அண்ட் இங்கிலாண்ட்லேயும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த மியூசியமுக்கு போனோம் அப்படின்னா அந்த கல்லை நம்ம பார்க்கலாம். டெல்லி சாப்பையர் கான்பூரில் இந்திரனின் புனித கோவிலில் இருந்த ஒரு ஊதா நிற வைரக்கல் தான் இந்த கல். இந்த கல் வந்து 1857 ஆங்கிலேயர்களால் திருடப்பட்டது. இந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிந்து கடவுள். வானிலை மற்றும் மின்னலை காக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சிருப்பவர். வெள்ளை நிற யானையில் வருவது போன்று சித்தரிக்கப்படுபவர் அவர் தான் இந்திரன். அவரோட கோயிலிருந்து தான் இந்த கல் திருடப்பட்டது. ராணி விக்டோரியா, மகாராணி விக்டோரியா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட காலத்தில் இங்கிலாண்டுக்கு கொண்டு வரப்பட்டது. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விக்டோரியாவோட சாம்ராஜ்யமே ஆட்டம் கண்டுருச்சு. பணம் பலம் இல்லை, அவங்களோட படை வீரர்கள் எல்லாருக்குமே நோய் நொடியில் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிடுது, படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க. அதனால் இந்த கல்லையும் உடச்சி மியூசியமில் தான் வச்சுருக்காங்க. இப்படி பல வைரங்கள் இந்தியாவிலேருந்து திருடி வெளிநாட்டில் இப்போவும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் வைரங்களும் தங்க நகைகளும் இருந்தால் நம்ம இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த கல்லுக்கு சயின்டிஸ்ட் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, சபிக்கப்பட்ட கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட விலை மதிப்பான வைரங்களில் மிகவும் விலை மதிப்பானது இந்த வைரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் இதை கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.